நீ தூக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு கோகு. இது இன்னும் முடியல கேஃப்லா. அவன் எந்திரிச்சிட்டா? அவனால நிக்க கூட முடியல, பாக்க பாவமா இருக்கு. இப்ப எப்படி நீ தாக்கினியோ அப்படியே தாக்க கேஃப்லா, அவ கதை முடிஞ்சிடும். நீ இன்னும் சண்டை போடுறதா இருக்கியா? எனக்கு அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, நீ தான் என் பவர் பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன, எப்படி அவனால இதை செய்ய முடியுது? வாய்ப்பே இல்ல. அவன் இப்ப ஒரு மாதிரி இருக்கிறத பாத்தியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சீரன் கூட சண்டை போடும் போது இப்படிதான் இருந்தா, இப்ப அதே மாதிரி ஆயிட்டா? ஆனா மறுபடியும் அவன் அவனுடைய லிமிட்டை தாண்டி போய்கிட்டு இருக்கான். ஆனா அவன் மறுபடியும் இந்த லெவலுக்கு போவான்னு நினைச்சு கூட பாக்கல. இருந்தாலும் இது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான். இந்த முறை அவனோட பவர் வேஸ்டா போகாது. அட்டானமஸ் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட். என்ன நடக்குதுனே தெரியல. ஆமா, இந்த ஃபார்ம்ல எனக்கு அவன ரொம்ப பிடிக்கும். ஒரு தீவிரமான போர் கெஃப்லாவுக்கும் கோகுவுக்கும் நடுவுல போய்கிட்டு இருந்தது. டெஸ்ட்ராய்ஸ் கூட போக கஷ்டப்படுற ஃபார்ம்க்கு கோகு மறுபடியும் போனார். அட்டானமஸ் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட். இவங்கெல்லாம் சாதாரணமான சயின்ஸ். அவங்க லிமிட்ஸ தாண்டி எவ்வளவு பவர் அடைய முடியுமோ அதை அடைஞ்சே தீருவாங்க. கோகுவோட அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் வந்துடும். அது கெஃப்லாவை தோக்கடிக்குமா, இல்லனா கோகுவோட பவரை மேட்ச் பண்றதுக்கு வேற ஏதாவது பண்ணுவாங்களா? டோர்னமெண்ட் ஆஃப் பவரோட தலையெழுத்தை நிர்ணயிக்கிறதுக்கு இன்னும் 19 நிமிஷம் தான் இருக்கு.